மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்ட பயனாளிகள் பலர் பல்வகை மருத்துவ செலவுக்காக நிதியுதவி பெற்றுள்ளதாகவும் இதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் கூறினார்கள். ஏழை எளிய மக்கள் அனைவரும் மருத்துவ உதவி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடந்த 2018 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதையடுத்து நாடு முழுவதும் பல மாநில மக்கள் பயனடைந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள திருப்பூர் மாவட்டத்தில் இதயம் கண் சர்க்கரை நோய் உட்பட்ட பல்வேறு நோய்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் வயது வரம்பின்றி அனைவரும் நிதியுதவி பெற்றுக் கொண்டனர். இந்த திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்டத்தில் பயனடைந்த சிலர் மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கோவில்வள்ளி என்ற பகுதியில் வசிக்கும் மகேஷ்குமார் என்பவர் தனது தந்தையின் கொரோனா சிகிச்சைக்காக 180,000 ரூபாய் நிதியுதவியை பெற்றுக் கொண்டார். ஜூலை மாதம் வந்து கோவிட் அட்டாக் ஆச்சு. அப்போ நான் ரொம்ப பொருளாதார ரீதியாக ஒரு மிடில் கிளாஸுங்கிறனால ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் தான் இருந்தோம். பார்த்தீங்கன்னா 280,000 ரூபா வந்து கிளைம் வந்தது. அந்த மெசேஜ் பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது. அந்த கிளைம் வந்து இந்த காப்பீட்டு மூலியம் கிடைக்காமல் இருந்திருந்தா அப்பாவை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். அதனால் இந்த காப்பீடு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த சமயத்தில் பயனுள்ளதாக இருந்தது. இந்த காப்பீட்டு கிடைத்ததற்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். செட்டிப்பாளையம் என்ற பகுதியில் வசிக்கும் பாலசுப்பிரமணியன் அவர்களின் மனைவியின் சிறுநீரக கல் அறுவை சிகிச்சைக்காக நிதியுதவியை பெற்றுக்கொண்ட இவர் தனது நன்றியினை தெரிவித்தார். நான் வந்து கோவை மெடிக்கல போய் செக் பண்ணுங்காட்டி இது மாதிரி கொஞ்சம் உடம்பு கிக்னி ஃபெயிலியர் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லுங்காடி அப்புறம் இது மாதிரி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் காசு வசதி இல்லைங்க, எனக்கு பனியன் கம்பெனி வேலைக்கு போயிட்டுருக்குறேன், காசு வசதி இல்லைங்க. அப்புறம் இது மாதிரி தெரிஞ்சது மூலயமா மோடி திட்டத்துக்கு நாங்கள் போனோங்க. போனங்காட்டி மோடி திட்டத்து மூலயமா நாங்கள் பார்த்தங்காட்டி அது கொஞ்சம் பலன் இருந்ததுங்க. சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ மனைவி ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடி இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லபடி இருக்கிறாங்க. பாத்தம்பாளையம் பகுதியில் வசிக்கும் சுப்பையா என்பவர் மாரடைப்பு சிகிச்சைக்காக நிதியுதவியை பெற்றுக் கொண்டவர் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். நான் கூலி வேலை தாங்க செய்கிறேன், ஆலா பிளாக்ல வேலை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நெஞ்சுவலி அடிக்கிறதுக்கு புரிஞ்சுங்க. என்னால் காசு இது இல்லாமனால பிரதமர் காப்பீடு அட்டை இருந்துச்சுங்க, அதை வச்சு பார்த்தேன். ஏஞ்சி பண்ணணும்னு சொன்னாங்க, ஏஞ்சி பண்ணிட்டேனுங்க. இப்போ நல்லா இருக்கு உடம்புக்கு, எந்த பாதிப்பு இல்லைங்க.